ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறக்குமா நெஞ்சம் அப்படின்ட்டு ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு லைவ் கான்செர்ட் வந்துட்டு ஈஸியாக நடந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட் அது வந்து போன மாதம் நடந்தது நடக்கவிருந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து மழையின் காரணமாக வந்துட்டு போஸ்ட் பண்ணி பண்ணிட்டு போன வாரம் நடந்தது. மறக்குமா நெஞ்சம் டைட்டில் கேட்ட மாதிரி யாருமே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கி நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன் சரியாக நடத்துறதுனால வந்து ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகி ஈஸியாக அதோட டிராஃபிக் ஃபுல்லாகவே தத்தளிச்சது. இதுக்கு காரணம் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் தான் அப்படி சொல்லிட்டு சில நெட்டிசன்களும் சில பார்வையாளர்களும் டிக்கெட்டை வாங்கி ஏமாந்து உணர்ந்துருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் தான் காரணம் அப்படின்னா, அவர் தான் வந்து டிக்கெட் எடுத்தாரா இல்லை வந்து டிராஃபிக் போட சரியாக இருக்கா கிடையாது. இது முழு முழுக்க காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இது நடத்தின வந்து ஈவெண்ட்டு அந்த கம்பெனி ஏசிடிசிங்க, அந்த கம்பெனி தான் முழு பொறுப்பாங்க. அதை விட்டுட்டு வந்து இதுக்கு ஏஆர் ரஹ்மான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நெட்ட பொறுத்திருந்து ஒரு நியாயம். ரஹ்மானை பற்றி உங்களுக்கு தெரியாதான், இதெல்லாம் ஏஆர் ரஹ்மான் ரசிகர்கள் தானே, ரசிகர்கள் தானே எல்லாரும் போய் எங்கள் அவருடைய ப்ரோக்ராமை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போனீங்க. இதுக்கு ஏஆர் ரஹ்மான் தான் சொல்கிறீங்க வந்துட்டு எந்த வித நியாயம் நீங்களே சொல்லுங்க. இது வந்து தப்பு, அவர் ஒரு நல்ல மனுஷன், அதை வந்து நீங்கள் வந்து அவரை போராட்டணும் சரிங்களா. அவர் வந்து வெறும் ப்ரோக்ராம் பண்ண அவர் பண்ணார், மற்றபடி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த கம்பெனிக்காரன் தான் வந்து சேரும். இப்போ டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா அது வந்து தமிழ்நாடு போலீஸு தான், டிராஃபிக் போலீஸ் தான் இது சேரும் சரிங்களா. அதை விட்டுட்டு ஏஆர் ரஹ்மான் தான் வந்து ப்ராப்ளம் பண்ணார், அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்லி உங்கள் டிக்கெட் எல்லாமே எல்லாருக்குமே ரீஃபண்ட் வந்துச்சு, எல்லாரும் வாங்கியாச்சு சரிங்களா. சில பேருக்கு தான் தரலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில நியூஸ் வந்தது. எனக்கு சில பேர் வந்து மெயில் மூலமாக அமைச்சு அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு அந்தந்த அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியாச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஓகேங்கண்ணா, இனியாச்சும் ஏஆர் ரஹ்மான் வந்து திட்டாமல் இருங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். தேங்க்யூ.